ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வீடியோ வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. ஒரு பேக்கிங் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுவும் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா, சரி ஃபர்ஸ்ட் வந்து இப்படி சொல்லிடுறேன். சதீஷ் ஹாய் சொல்லு. ஹாய். ஸோ இன்னைக்கு வந்து சதீஷ் வந்து சதீஷோட பல வருஷ கனவு வந்து நனவாக போகும் நாள் இன்னைக்குன்னு இல்லை, அவங்களோட கனவு வந்து நனவாக போகுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சதீஷுக்கு வந்து ரொம்ப வருஷமாட்டு லடக் போகணும், லடக் பைக் ரைடிங் வந்து போகணும் அப்படிங்கிறது ஆசை. ஸோ அது வந்து அவங்க இந்த வருஷம் வந்து போகிறாங்க. ஸோ இந்த பைக் ரைடிங் போகணும்னு ஆன உடனே ஒரு 2 மாசமாக சார் வந்து பயங்கர ஆன்லைன் ஷாப்பிங், ஸோ என்னெல்லாமோ சர்ச் பண்ணி வாங்கிட்டே இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு வந்து அந்த நெக்ஸ்ட் வீக் வந்து அவங்க கிளம்புறாங்க. ஸோ இன்றைக்கே அவங்களுக்கு வந்து பொருட்களை எல்லாம் பேக் பண்ணணும் அப்படின்னு ஆசை வந்துடுச்சு. அதனால் இன்றைக்கி வந்து பேக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து ஜஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்டென்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அவங்க என்னெல்லாம் வாங்கியிருக்காங்க, அது எதுக்கு யூஸ் ஆகும், அதை வந்து எப்படி நான் இவங்க வந்து அவங்களோட லடக் பைக் ட்ரிப்பி வளரு லடக் பைக் ட்ரிப்புக்கு வந்து எப்படி வந்து பேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். வாங்க. யார் வரா? நண்டு. ஸோ இங்கே பாருங்க, இதுதான் சதீஷோட லடக் ட்ரிப்புக்கு வந்து. நான் இந்த வீடியோவில் எத்தனை லடக் லடக்குன்னு சொல்கிறேன் பாருங்க, கீழே கமெண்ட்ல கொடுங்க. லடக் லடக்குன்னு நான் எத்தனை தடவை சொல்கிறேன். ஸோ இதுதான் அவங்க வந்து எடுத்துகிட்டு போகக்கூடிய திங்ஸ் எல்லாத்தையும் இந்த பேக்கில் ஃபிட் பண்ணும். ஸோ இதை எல்லாம் வந்து இந்த ஒரு பேக்கில் ஃபிட் பண்ணும். அதுதான் இன்னைக்கு வந்து எங்களோட லட்சியம். இது வந்து இவங்க வந்து இந்த ட்ரெக்கிங் பைக் ட்ரிப்பு அதுக்கெல்லாம் போகக்கூடிய ஒரு ஷூ. ஸோ எல்லாமே நம்ம அமேசான் அண்ணாச்சிட்டு இருந்து வாங்கினது தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸையா பாத்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்க போற இடம் வந்து எத்தனை டிகிரி செல்சியஸ் தெரியல. ஓகே. ஸோ அவங்க போகிற இடம் வந்து அநேகமாக எப்படியும் மைனஸ் சரி மைனஸ் இல்லை, அப்போ எதுக்கு தெர்மல் வேர்லாம் ஓவரா சீன். அங்கே போனவங்க சொன்னாங்க, அதனால வாங்கியிருக்காங்க. ஸோ தெர்மல் வியர்ஸ், தெர்மல் வியர்ஸ்னால் என்னன்னு அவங்களுக்கு லைட்டாக சொல்லிடுறேன். தெர்மல் வியர்ஸ் என்னென்னா, நம்ம டிஷர்ட்டு ஷர்ட்ஸ்க்கு உள்ளாடி போடக்கூடிய ஒரு வியர். ஸோ இது வந்து நம்மளோட பாடியை வந்து வார்ம்த் கொடுக்கும். ஸோ நம்ம ரொம்ப ஹை கூலான டெம்பரேச்சர் இருக்கிற காஷ்மீர், ஜம்மு அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகும்போது நான் உங்களுக்கு வந்து குளிர் தாங்க மாட்டீங்க அப்படின்னா தெர்மல் வியர் வாங்கிக்கோங்க. இது வந்து ஒரு செட்டாக கிடைக்கும். இது வந்து டிஷர்ட்டு அதுக்கப்புறம் பேண்ட்ஸ். ஸோ இதை வந்து நம்ம ட்ரெஸ்ஸு ஃபஸ்ட்டு நம்ம இந்த தெர்மல் வியர்ஸ் வின்னர்ஸ் வரும், அதுக்கப்புறம் தெர்மல் வியர்ஸ் வரும், அதுக்கப்புறம் மேலே வந்து டிஷர்ட் ஜர்கின் அந்த மாதிரி லேயர் பண்ணிப்பாங்க. ஸோ அது வந்து வாங்கி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஜீன்ஸ், டிஷர்ட்ஸ், அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பில்லோ. பில்லோ வந்து ஏர் பில்லோ. ஸோ நமக்கு வந்து ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும், உங்களுக்கு எப்போ தேவையோ நம்ம வந்து ஊதி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் குல்லா, இது குல்லா தானடா? ஸோ அது அகெயின் அந்த குளிர் அதுக்கு வேண்டி. அதுக்கப்புறம் இவங்க இன்னொன்று வாங்கியிருந்தாங்க, இங்கே பாருங்க, மஃப்ளர் மாதிரி. ஸோ பைக் ரைடிங் பண்ணும்போது முகத்தில் மூக்கில் எல்லாம் வந்து காற்று வந்து ரொம்ப ஃபோர்ஸாக படும்ல. ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து போட்டுக்கிட்டால் வந்து அந்தளவுக்கு காற்று வந்து படாது. ஸோ கிட்டத்தட்ட இந்த கோஸ்ட் மூவிலெலாம் வர்ற மாதிரி இருக்குல்ல. அதுக்கப்புறம் எசென்ஷியல்ஸ், டியோட்ரண்ட், பேஸ்ட், ப்ரஷ்ஷு, பேஸ்ட் வேஸ்லின், லிப் கேர் வந்து மெயின், லிப்ஸ் எல்லாம் ட்ரை ஆகும்னு சொல்லியிருக்காங்க. சன்ஸ்க்ரீன் மெயின், பைக்கில் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதுவும் வந்து மெயினாக SPF 50+ வந்து கேட்டிருக்காங்க. ஸோ என்கிட்ட இந்த நியூட்ரோஜினா பிராண்டில் உள்ளது இருக்குது, ஸோ அதனால் அது கொடுத்துருந்தேன். நெக்ஸ்ட் வந்து வெட் டிஷ்யூ பேப்பர்ஸ், இது எதுக்கு? டிஷ்யூ பேப்பர்ஸ் வந்து அங்கே ரேட்டு கூடையும், அதனால வந்து வெட் டிஷ்யூ வாங்கி வச்சுருந்தாங்க. அம்ப்ரலா, மேபி சம்டைம்ஸ் வந்து அங்கே ஏதாவது சைட் சீயிங் அந்த மாதிரி பார்க்கும்போது திடீர்னு மழை ஏதாவது வந்துச்சுன்னா ஒரு சின்ன அம்ப்ரலா வந்து ஹேண்டியாக இருக்கிறது நல்லதுன்னு. இது வந்து ஐ மாஸ்க், ஸோ நைட்டு வந்து தூங்கும்போது, ட்ராவல் பண்ணும்போது, ஃப்ளைட் ட்ராவல் அதுக்கெல்லாம். அதுக்கப்புறம்
இது வந்து இப்போ நம்மளோட எசென்ஷியல். ஸோ கோவிட் எசென்ஷியல்ஸ் இது வந்து என்னென்னா டாய்லெட் சீட் கவர். ஸோ ஆக்சுவலி அவங்க வந்து போகிற இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து பப்ளிக் டாய்லெட்ஸ் அது மாதிரி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நம்ம டாய்லெட் சீட்டில் இந்த கவர் வந்து டிஸ்போசபிள். ஸோ இதை போட்டுட்டு நம்ம டிஸ்போஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பி சேஃப் நம்ம டாய்லெட் சீட்டை சானிடைசர் மாதிரி. அதுக்கப்புறம் இது வந்து இது எதுக்குடா எக்ஸ்ட்ரா ப்ரிகாஷனரி பார்த்துக்கோங்க. தலைவலி எல்லாம் வந்துச்சுன்னா இந்த பேக்ல வந்து வெண்ணி ஊற்றி தலையிலலாம் வைக்கிறதுக்காம். அதுக்கப்புறம் நம்மளோட மாஸ்க், அதுக்கப்புறம் வந்து சானிடைசர்ஸ். ஸோ டிஸ்போசபிள் அதாவது இந்த சாஷே மாதிரி. ஸோ ஈஸியாக இருக்கும், நம்ம யூஸ் பண்ணிவிட்டு பாக்கெட்லேயும் வச்சுக்கலாம், டக்குன்னு தேவைன்னா ஒரு பாக்கெட் பிச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த செக்ஷன் காணிக்கிறேன், மொபைல் ஃபோன், அதுக்கப்புறம் அவங்களோட ரைடிங் கியர்ஸ் இருக்குல்ல, ஸோ ரைடிங் க்ளவுஸ், ஏன்னா வந்து குளிருக்கு ஓகே ரைட் பண்ணும்போது உள்ள க்ளவுஸ். அதுக்கப்புறம் இது வந்து நைட்டு மேபி ரொம்ப குளிராக இருக்குது அப்படின்னா நைட்டுக்கு ஹேண்ட் க்ளவுஸ். அதுக்கப்புறம் இது வந்து ஹெட் பேண்ட், இது வந்து சதீஷுக்குன்னு உள்ளது, ஏன்னா வந்து அவர் வந்து இது எதுக்கு வாங்கினாங்கன்னா ஸ்டைலுக்கு தான் முக்கவசி. இன்னொன்று வந்து அவங்க முடி ரொம்ப நல்லா வளர்த்துட்ருக்காங்கல்ல, அதனால கொண்டை போட முடியாது இப்போது, ஏன்னா அந்தளவுக்கு வளரல, அதனால் ஒதுக்கி விடுறதுக்கு வந்து ஒரு ஹெட் பேண்ட். அதுக்கப்புறம் ஆக்சுவலி எனக்கு இப்போ என்ன தெரியுமா, சதீஷ் வந்து அங்கே இருந்து இதெல்லாம் போட்டுட்டு பைக் ரைட் பண்ணும்போது எனக்கு பார்க்க முடியலேன்னு ஒரு இதுதான் நேரில். ஸோ இது வந்து நம்ம கோப்ரோ கேமரா எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ கேமராக்கு ஹெட்டில் போட்டுட்டு உள்ள அந்த கியர், செல்ஃபி ஸ்டிக்கு, கோப்ரோ கேமரா, இது அதோட அட்டாச்மெண்ட், பென் எதுக்குடா சும்மா எனக்கு லவ் லெட்டர் எழுதுறதுக்கு பென்னு, அதுக்கப்புறம் வாட்ச், ஓகே இது நான் வாங்கி கொடுத்த வாட்ச், வாட்ச் அவனுக்கு தான் ஆனால் வாங்கி கொடுத்தது நான். இது ஆட்டிடியூட்லாம் காணிக்குமா இது அந்த வாட்ச் இல்லை, ஓகே வாட்ச்சு. அதுக்கப்புறம் பட்ஸு, இயர்பட்ஸ், பவர் பேங்க், ஸோ சன்கிளாஸஸ், அது அதுக்கப்புறம் இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட், இதோட டெமோ வந்து நான் உங்களுக்கு இப்போ காமிச்சிடுறேன். இது வந்து ட்ராவல் ஃப்ரெண்ட்லி போர்ட்டபிள் கெட்டில். ஸோ நம்ம ட்ராவல் பண்ணுறோம், இந்த மாதிரி ட்ரெக்கிங் போகிறோம், நமக்கு வந்து ஹாட் வாட்டர் வேணும், டீ போடணும், அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப எசென்ஷியல். இதோட டெமோ வந்து இப்போ காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து ஆக்சுவலி இல்லைடா ஒன்றும் சரி சொல்ல விட மாட்டேக்கிய. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலி சிலிக்கான். ஸோ இது வந்து கொலாப்சபிள். ஸோ நம்ம வந்து ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா இப்படி எடுத்துகிட்டு போக முடியாதுல்ல, அதனால் இதை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கொலாப்ஸ் பண்ணி இதை யூஸ் எடுத்துகிட்டு போய்க்கலாம், இவ்வளோ தான் ஸ்பேஸ் அடையும். இதுக்கு ஒரு பிளக் பாயிண்ட் இருக்குது. ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு காணிக்கிறேன். ஸோ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் ஆஃப்னு பட்டன் இருக்குது. அதுக்கப்புறம் சைடில் வந்து நம்ம பிளக் இது பண்ணக்கூடிய கனெக்ஷன் அந்த பாயிண்ட் இருக்குது. ஓகே ஸோ இதை நம்ம ஆன் பண்ணி விட்டுட்டோன்னா தண்ணி வந்து ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். பட் ஸோ இந்த கெட்டில் வந்து மற்ற கெட்டில் நம்ம எலக்ட்ரிக் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கெட்டிலை விட இது வந்து கொஞ்சம் டைம் ஆகுது ஹீட் ஆகுறதுக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் 3 மினிட்ஸ்லலாம் உங்களுக்கு ஃபுல் பாயில் வந்துடும், 3 to 4 மினிட்ஸ்லலாம் இப்போவே வந்து நல்லா ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நீங்கள் பக்கத்துலேயே இருந்து செக் பண்ணிக்கணும், அதுவும் இல்லாமல் ஓவராட்டு ஃபில் பண்ணிடாதீங்க, ஜஸ்ட் இந்த லைன் வரைக்கும் ஃபில் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா வந்து ஓவராக ஃபில் பண்ணிட்டோன்னா நமக்கு தலை தலைன்னு கொதிக்கும் போது ஓவர் ஃப்ளோ அந்த மாதிரி ஏதாவது ஆகிடும். ஸோ இது வந்து நீங்கள் ட்ராவல் ட்ரெயினில் போகும்போது டீ ஏதாவது போடணும் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஃபுல் பாயில் எப்போ ஆகுதுன்னு நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மெயினாக வந்து இது யாருக்கு யூஸ்ஃபுல்னு பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணும்போது பேபிஸ் வச்சுருப்பாங்கல்ல, பேபிஸ், கிட்ஸ், டாட்லர்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் 5 மினிட்ஸ்க்குள்ளாடியே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, பரவாயில்ல நல்ல யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது.
இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிலிக்கான் கொலாப்சபிள் இது இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் ஷட் ஆஃபும் இருக்குது. ஸோ நமக்கு வந்து தண்ணி பாயில் ஆக ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பாயில் ஆக ஆரம்பித்தோன்னா தன்னால் ஷட் ஆஃப் ஆயிரும். ரொம்ப காம்பேக்ட். அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு இங்கே வீட்டில் இருக்கும்போதே ஒரு 4-5 டைம்ஸ் யூஸ் பண்ணிட்டோம். எந்த ப்ராப்ளமே இல்லை. பட் ட்ராவலுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து அந்தளவுக்கு நம்ம அடிக்கடி யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாகிட்டு இருக்கும் இந்த கெட்டில். ஸோ நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை மறுபடியும் கொலாப்ஸ் பண்ணி நீங்கள் ஸ்டோர். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு அந்த ஸ்லிங் பேக் மாதிரி சைடில் போடக்கூடியது. ஸோ நம்மளுக்கு வந்து கேஷ் வைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லைன்னா என்ன எசென்ஷியல்ஸ் நம்ம வந்து பெரிய பேக்ஸ் வந்து எங்கேயாவது தூக்கிட்டு போக முடியல அப்படின்னா இதை வந்து ஒரு ஸ்லிங் பேக் மாதிரி சைடில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கப்பு. ஸோ ஆக்சுவலி வந்து இந்த டீ, காஃபி, ஹாட் வாட்டர்லாம் குடிக்கிறதுக்கு வந்து அங்கே வந்து டிஸ்போசபிள் கப்ஸ் வந்து அந்தளவுக்கு எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வேண்டி அவங்க வந்து ஒரு கப்பு கேட்டாங்க. ஸோ என்கிட்ட இந்த மெலமன் இல்லை, இது என்னது, பிளாஸ்டிக், ஓ மெலமன் தான், கரெக்ட், மெலமன் கப்பு என்கிட்ட ஒன்று வந்துச்சு. ஸோ செராமிக் வந்து எடுத்துகிட்டு போனால் உடைய வாய்ப்பு இருக்குல்ல, அதனால ஒரு மெலமன் காஃபி மக் மாதிரி ஒன்று கொடுத்தேன். அப்புறம் மொபைல் சார்ஜர், அதுக்கப்புறம் ஃப்ளாஸ்க்கு. ஸோ ஹாட், அங்கே வந்து குளிர் ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம டீ, காஃபி இல்லைன்னா ஹாட் வாட்டர் தான் நம்ம கேரி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து பிளெயின் வாட்டர் பாட்டிலுக்கு பதில் ஒரு ஃப்ளாஸ்க் வச்சுக்கிறது நல்லது. ஸோ எதுக்காவது யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் இன்னொரு ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இவங்க அமேசானில் வாங்கினது. ஸோ இந்த ஒரு கேரி பேக் மாதிரி. ஸோ இது வந்து ஆக்சுவலி வந்து பிளாஸ்டிக் தான். பட் ஆக்சுவலி அங்கே லடக்கில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் வந்து பேண்டு. ஸோ பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ் வந்து அங்கே கிடைக்காது. ஸோ நம்ம வந்து பிளாஸ்டிக் எடுத்துகிட்டும் போகக்கூடாது. அதனால அவங்க வந்து இந்த பேக், இது ரீயூசபிள். ஸோ இது 5 லிட்டர் பிடிக்கக்கூடிய வாட்டர் கண்டெய்னர். ஸோ இது வந்து நம்ம யூஸ் பண்ணாத டைம் மடக்கி பேக்கில் வச்சுக்கலாம். வேணுங்கிறப்போ நம்ம வந்து இதில் தண்ணி வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு வந்து இங்கே ஒரு வாட்டர் ஸ்பவுட்டும் இருக்குது பாருங்கள். ஸோ ரொம்ப ஹேண்டியாக இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே ஆக்சுவலி அவங்க அமேசானில் தான் வாங்கினாங்க. நான் இது எல்லாத்தோட லிங்க்ஸுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இது வந்து நம்ம ஸ்லீப்பிங் பேக். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி இப்போ காணிக்கிறேன். ஸோ இதுதான் அந்த ஸ்லீப்பிங் பேக்கு. ஸோ இதில் வந்து சைடில் ஃபுல்லாக சிப் இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போது அவங்க வந்து ட்ரெக்கிங் போகிறதுனால டென்ட்டு அந்த மாதிரி இதுக்குள்ளே சப்போஸ் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு கம்ஃபர்ட் இருக்கும். ஸோ நம்ம வந்து பெட்ஷீட்டில் மூடிட்டு ஓப்பனாக படுக்கிறது வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஒரு அதுவும் இல்லாமல் வார்ம்த் கொடுக்கறதுக்கு வந்து இந்த ஸ்லீப்பிங் பேக். ஸோ இதுக்குள்ளாடி நம்ம போய் நம்ம சிப் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது அவங்க ஹைட்டுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு வந்து ஒரு என்ன சொல்ல, அந்த நைட்டு வந்து கூலாக இருக்கும்ல. ஸோ அப்போ வந்து ஒரு வார்ம்த்தும் இருக்கும். ஸோ அதுக்கு வாங்கினாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம ரேப் பண்ணி இந்த ஒரு பேக்குக்குள்ளே வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம இது பேக்கில் வந்து ஃபிட் பண்ணி நம்ம டை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம யூஸ் பண்ணாத டைம் இந்த மாதிரி அதை ரோல் பண்ணி நம்ம வந்து அந்த பேக்கில் வச்சுக்கலாம். நல்லா இருக்க. அதுக்கப்புறம் ஜர்கின். ஸோ ரொம்ப ரொம்ப எசென்ஷியல் பைக் ரைடுக்கு. நமக்கு வந்து குளிர், நான் சொன்னேன் தெரியுமா, அவங்க வந்து அந்த தெர்மல் வியர், இப்போ சப்போஸ் ரொம்ப கூல் இருக்குதுன்னு வைங்களேன், அவங்க தெர்மல் போட்டுட்டு டிஷர்ட் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த ஜர்கின் போட்டுட்டா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வார்ம்த்தாக இருக்கும். ஸோ யூஸ்வலாக குளிருக்கு வந்து ஒரேடியாக ஜர்கின் போடுறத விட ரொம்ப ஹை டெம்பரேச்சர்லாம் இருக்குது அப்படின்னா லேயரிங் பண்ணுறது வந்து நல்லது. ஓகே, ஸோ அதனால் அவங்களோட ஜர்கின், சாக்ஸு, அதுக்கப்புறம் அந்த இது கழுத்தில் போடுவோம் தெரியுமா, அதுக்கு பேர் என்னது, மஃப்ளரா, மஃப்ளர் இல்லை, ஸ்கார்ஃப், எஸ் கரெக்ட், நான் ஏன் மஃப்ளர் சொன்னேன்னு தெரில, ஸ்கார்ஃபு, அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் பெல்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து அவங்க எடுத்துகிட்டு போகிறது வந்து இந்த ஃபோன் கேஸ். ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இது மெயினாக வந்து இந்த வாட்டர் ப்ரூஃப் இது மாதிரி. ஸோ ஃபோனை வந்து இதுக்குள்ளே நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாம். ஸோ தண்ணிக்குள்ளே போய் வீடியோ எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லைன்னா வந்து பீச்சில் யூஸ் பண்ணுறோம், மழை பெய்யுது, ஃபோன் வந்து நனையக்கூடாது அப்படின்னு நினச்சோன்னா ஒரு சேஃப்டிக்கு இந்த ஃபோன் கவர்.
அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த அவ்வளோ ஐட்டத்தையும் நாங்கள் வந்து இந்த பேகுக்குள்ளாடி, இந்த ஒரு பேக் தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த ஒரு பேக் தானே எடுத்துகிட்டு போகிறோம். ஆமாம். ஸோ இது வந்து ஆக்சுவலி ஒரு பேக் தான் அலவுட். ஸோ அப்போ தான் வந்து அவங்க வந்து பைக்கில் ரைட் பண்ணும்போதும் சரி வச்சுக்க முடியும் பின்னாடி. ஸோ இந்த பேக் வந்து நாங்கள் ரொம்ப வருஷமாக எங்கள்கிட்ட இருக்குது. நல்ல ஒரு இது என்ன இந்த கம்பெனி ஸ்கை பேகு. ஸோ நிறைய திங்ஸ் வந்து உள்ளே வச்சுக்கலாம். நல்ல குவாலிட்டியான ஒரு பேக். ஸோ இதில் தான் வந்து இந்த அவங்க வந்து இதை தான் அவங்க வந்து இந்த பைக் லடக் பைக் ரைடிங்க்கு வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஓகே. ஸோ இது இப்போ இது எல்லாத்தையும் உள்ளே வைக்கும்போது நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனல் ஆட்டு எல்லாமே பேக் பண்ணியாச்சு. நாங்கள் எடுத்த அவ்வளோ ப்ராடக்ட்ஸையும் அந்த பேக்லேயும் வச்சாச்சு. அவங்களோட ஸ்லீப்பிங் பேக்கை வந்து இந்த டஃபில் பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ சதீஷ் வந்து லடக் கிளம்பியாச்சு. அவங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லிடுங்க. அவங்களோட கனவு நனவாக போகுது. ஸோ நெக்ஸ்ட் போடக்கூடிய விலாகில் நான் அவங்களுக்கு வந்து அவங்கள்ட்ட நிறைய வீடியோஸ் அங்கே எடுக்க சொல்லியிருக்கேன். ஸோ முதலாக சதீஷ் லடக்கில் அவங்க விலாக், அதாவது லடக் விலாக் அவங்க கம்ப்ளீட்டாக எடுக்கக்கூடிய வீடியோ வந்து வரும் உங்களுக்கு. அப்படி தானடா கொடுப்பேல எனக்கு கண்டென்ட். சரி, பார்ப்போன்னெலாம் கிடையாது, கோப்ரோலாம் எடுத்துகிட்டு போகிறேன். எனக்கு எல்லாமே கவர் பண்ணி கொண்டு வந்துடும். சரியா? ஆல் தி பெஸ்ட் சதீஷ், பை பாய். உன்னோட லடக் ட்ரிப் வந்து மெமரபுளாக இருக்கட்டும். ஓகே.